ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அன்பான வணக்கங்கள். மகாலய பக்ஷம், அது என்ன மகாலய பக்ஷம்? அதை பற்றிய அறிந்து கொள்ளும் ஆற்றல் அல்லது அறிந்து கொள்ளும் எண்ணம் பல பேருக்கு இருக்கு. ஆனால் அதை கிளியராக சொல்றதுக்கு நிறைய பேர் வந்து பொறுமை இல்லை, அவ்வளோதான். தெரியாமல் இல்லை, பல பேர்த்துக்கு தெரியுது ஆனால் பொறுமை இல்லை. மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பட்சமானது. தேய்பிறை பட்சம்னா பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கிற பட்சம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, வருஷ பிறப்பு, தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை மாதம் பிறக்கும். அந்த சித்திரை மாதத்திலேருந்து ஐந்தாவது தேய்பிறை காலம்தான் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சத்தில் என்ன ஸ்பெஷல், எதுக்காக நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும். இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய முன்னோர்களை நினைவு கூறும் காலகட்டமாக நமது முன்னோர்கள் வழிமொழிந்துள்ளார்கள். நமது முன்னோர்கள் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற சயின்ஸ், ஹிந்து தர்மத்தில் இருக்கிற சயின்ஸ் வேறு எந்த சயின்ஸை காட்டிலும் அதி தீவிரமாக இருக்கும். அதாவது இது அவ்வளவு விசேஷமானது. இந்த சயின்ஸ், இந்த சயின்ஸ் பிஹைண்ட் மகாலய பக்ஷம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இது வந்து தட்சிணாயணம்னு நம்ம சொல்லுவோம், உத்தராயணம் தட்சிணாயணம்னு. உத்தராயணம் அப்படின்னா வடமுகத்தை நோக்கி சூரியன் பயணிக்கிற காலகட்டம் உத்தராயணம், தென்முகத்தை நோக்கி பயணிக்கிற காலகட்டம் தட்சிணாயணம்னு. இதை பார்த்தேன்னா நம்மளுடைய டியூரேஷன் பார்த்தேன்னா, இந்த தென்முகத்தை நோக்கிய பயணம் அப்படிங்கும் பொழுது நமக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த காலகட்டம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது தட்சிணாயணம், ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் தட்சிணாயன காலகட்டத்தில் சென்டர் போர்ஷன், அதாவது இந்த பக்கமும் ஒரு 2 மாதம் முன்னாடி இருக்கும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த மாதிரி பிரிச்சல்னா இந்த சென்டர் போர்ஷன் தான் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை வரக்கூடிய காலகட்டமான மகாலய பக்ஷம்னு சொல்லக்கூடிய 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் ஏன் நம்ம வந்து உபவாசம் இருக்கணும், ஏன் பித்திருக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அல்மோஸ்ட் மிட் நைட் ஃபார் தேவர்கள். மிட் நைட், நடு ராத்திரி, நடு நிசின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த நடு நிசி காலகட்டத்தில் முன்னோர்கள், நமது முன்னோர்கள் தேவலோகத்திலேருந்தோ இல்லை பித்ருலோகத்திலேருந்தோ பூமியை நோக்கி வரக்கூடிய காலகட்டமாக நமது முன்னோர்கள் கருதினார்கள். அதனால தான் அந்த பித்ருலோகத்திலேருந்து வரக்கூடிய காலகட்டத்தை மகாலய பட்சமாக அனுசரித்து, அந்த மகாலய பட்சத்தில் 15 நாட்கள் அல்லது 16 நாட்கள் அவர்கள் முன்னோர்களை நினைத்து எள்ளும் ஜலமும் விட வேண்டும் அப்படிங்கிறது. இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம பஞ்சம அபரபக்ஷம் பஞ்சமாபரக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேதம் படித்தவர்கள்லாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், வருஷ பிறப்புலேருந்து ஐந்தாவது தேய்பிறை பட்சமானது மகாலய பட்சம்னு சொல்லுவார். இந்த மகாலய பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தேன்னா, யமலோகத்திலேருந்து நம்ம பித்ருக்கள் முன்னோர்கள்லாம் பூமியை நோக்கி வருவா. பூமியில் வந்து தாங்க இருந்த இடத்தையும் தங்களுடைய வம்சத்தாரையும் பார்க்கணுன்ட்டு வருவா. ஒரு சின்ன கேள்வி வரும் இப்போ, சார் நம்ம முன்னோர்கள்லாம், நம்ம ஹிந்து தர்மத்தில் மறுபிறவி இருக்குது, நமது முன்னோர்கள் மீண்டும் பிறந்திருப்பாளே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த பிறந்திருப்பா அப்படிங்கிறது வந்து பிறந்திருப்பாளா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அவள் பித்ருலோகத்தில் இருக்காளா இல்லை, இங்கே ஏற்கனவே பிறந்துட்டாளா ஜனிச்சிட்டாளா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் நமது நம்பிக்கை அவள் இந்த காலகட்டத்தில் இங்கே வருவாங்கிற நம்பிக்கையில் இந்த பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், அதாவது ஸ்ரார்த்தமும் தர்ப்பணமும் கொடுக்க வேண்டும். இந்த பக்ஷம் முழுவதும், அதாவது இந்த 15 நாட்கள், அதாவது தேய்பிறை ஆரம்பிக்கின்ற பிரதமை திதியிலிருந்து மகாலய பக்ஷ அமாவாசை முடிந்த அடுத்த நாள், அதாவது வளர்பிறை பிரதமை திதி வரைக்கும் 16 நாட்கள், சில சமயம் 15 நாட்கள் தான் வரும். அதாவது ஒரே நாளில் 2 திதி வந்ததுன்னா அது 15 நாள் தான் வரும், ஒரே நாளில் 1 திதி அந்த மாதிரி அதிதி வந்ததுன்னா அது 16 நாட்கள் வரும். அதனால் கால்குலேஷன் பேசிஸுங்கிறது அந்தந்த அவாவாளுடைய குடும்ப பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இந்த
பித்ருலோகத்திலேருந்து வரவாளுக்கு நம்ம எள்ளும் ஜலமும் கொடுத்து சார்த்தத்தை பண்ணுறதும் தர்ப்பணம் பண்ணுறதுனாலையும் அவளுக்கு மனசு குளிர்ச்சி அடைந்து அவள் என்ன பண்ணுவான்னா நம்மளை ஆசீர்வதிப்பாள். நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சங்கடங்களும் பீடைகளும் உங்களை விட்டு அகலுவதற்குண்டான யோகம் ஏற்படும், நல்ல சம்பத்தை பெறலாம், நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் உங்களை விட்டு போவதற்கும் உண்டான யோகத்தை இந்த பித்ருக்களுக்கு அந்த யோகத்தை போக்கும் அந்த யோகத்தை பெற்று சங்கடங்களை போக்கும் சக்தி இந்த பித்ருக்களுக்கு உண்டு. இதை யார் பண்ணலாம்? இந்த மகாலய பக்ஷம் அமாவாசையில் இந்த 15 நாளோ 16 நாளோ தர்ப்பணம் யார் செய்ய வேண்டும்? பெற்றோர் இல்லாமல் இருப்பவர்கள், அல்லது குறிப்பாக தந்தை இல்லாதல் இருப்பவர்கள், தந்தை இருக்காரு சார், தாய் மட்டும் போயிட்டாங்கன்னா அவங்க தர்ப்பணம் பண்ணக்கூடாது. தாய் இருக்காரு, தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் பெற்றோர்களுக்கு அந்த தந்தைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும், சார்த்தம் செய்ய வேண்டும். அது ஏன் சார் தாய் இறந்தா தந்தை இறந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன காரணம் அப்படின்னா, நமது ஜீனில் டிஎன்ஏல எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம், இந்த எக்ஸ் குரோமோசோம் தான் அப்பாகிட்டேருந்து வருது, ஒய் குரோமோசோம் அம்மாகிட்டேருந்து வருது. எக்ஸ் குரோமோசோம் அப்பாகிட்டேருந்து வர்றதுனால அந்த ஆணா பெண்ணான்னு டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து அப்பாகிட்டேருந்து வர்றதுனால தந்தைக்காக நாம் இதை பண்ணணும். அதுக்காக தாயை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நம்மை பெற்றெடுக்கும் கண்கண்ட தெய்வம் தாய் தான். அதனால் தாய் இருப்பவர்கள் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி தாய்க்கு எந்த விதமான குறைச்சலான மதிப்பீடும் நம்ம இந்து தர்மம் கொடுக்கல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும், அதாவது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுவோம், மாசப்பிறப்பு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுவோம், அயனப்பிறப்பு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுவோம். அயனப்பிறப்புனா தட்சிணாயணம் உத்தராயணம், இந்த மாதிரி வருஷத்தில் 96 தர்ப்பணங்கள் பண்ணணும். ஆனால் இந்த மகாலய பட்சமும் அந்த 96 வருது, இந்த 16 or 15 தர்ப்பணமோ. யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தர்ப்பணங்களில் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய கொள்ளு தாத்தா பாட்டி, இரண்டு பக்கமும் அம்மா சைடு மூணு பேர், அப்பா சைடு மூணு பேர், அந்த மாதிரி நம்ம தர்ப்பணம் பண்ணுவோம், சார்த்தம் பண்ணுவோம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிருக்காங்களோ அவர்களுக்கு சந்ததி இல்லாதிருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்தால் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள், அவர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். உங்கள் பண்ணுறவங்களுக்கு, இந்த தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு மனைவி இறந்திருந்தாங்கன்னா மனைவிக்கு பண்ணலாம், மகன் இறந்திருந்தார்னா மகனுக்கு பண்ணலாம், பெண் இறந்திருந்தால் பெண்ணுக்கு பண்ணலாம். அதாவது இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, தன்னை விட மூத்தவர்களுக்கு மட்டும்தான் பண்ணணும், தன்னை விட இளையவர்களுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற வந்து எந்த ஒரு கணக்கும் கிடையாது. யாருக்கு பண்ணலாம்னா மனைவிக்கு பண்ணலாம், மகனுக்கு பண்ணலாம், அண்ணன் தம்பிக்கு, பெரியப்பா சித்தப்பா அம்மான், அதாவது அம்மான் பெண், அக்கா தங்கை, பெண் வயிற்று பேரன், அக்காவின் மகன், அத்தை, அத்தையின் கணவர், சிறிய தாயார், பெரிய தாயார், பெரியம்மா பெரியப்பா, மாப்பிள்ளை, அத்தை மாமா அவர்களின் பிள்ளைகள், சகோதரிகளின் கணவர்கள், மாற்று பெண் அதாவது மருமகள், மாமனார், மச்சினன், மைத்துனன், மாமியார், இப்படி எல்லாத்துக்குமே பண்ணலாம். இவர்களோட சேர்த்து உங்களுடைய நண்பர்கள், க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டுமல்லாமல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வித்தை கற்றுக் கொடுத்த, வேதம் கற்றுக் கொடுத்த உங்களுடைய குருமார்கள், நீங்கள் வந்து வேதம் கற்றுக்காமல் யார்கிட்டையாவது போயிட்டு மிருதங்கமோ இல்லை வயலினோ இல்லை டான்ஸோ கற்றுட்டு இருந்தீங்கன்னா அவர்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவர்களுக்கும் சேர்த்து, நீங்கள் குருமார்களுக்கும் சேர்த்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ஆச்சாரியர்களுக்கும் சேர்த்து பண்ணலாம். இவர்களில் விடுபட்டவர்களுக்கும் சேர்த்து கடைசியில் ஒரு லைன் சொல்லுவோம், அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உங்கள் ஆத்து வாத்தியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய பித்ருக்களின் சந்தோஷத்தினால் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்? ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் சார், எங்கள் அப்பா அம்மா எங்களை சபிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த பித்ருலோகத்துக்கு போனவங்களுக்கு இந்த உறவு முறைகள்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்.
உறவு முறைகள் இருந்தாலுமே அந்த பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு தாகம் எடுக்கும். அந்த தாகத்தை போக்குவதற்கு மட்டும்தான் இந்த எள்ளும் தண்ணியும் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க மகாபாரதத்தில், அதாவது மகாபாரதம் முடிஞ்சு கர்ணன் இறந்து போயிடுறாரு, இறந்து போயிட்டு மேல் உலகத்துக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அவருடைய தர்ம சிந்தனை, தர்ம காரியங்களில் சந்தோஷப்பட்ட இந்திரன் முதலான தேவர்கள், யமதர்மன், ராஞ்சனர் எல்லாருமே அந்த கர்ணனுக்கு ஒரு தேவலோகத்தில் இடம் கொடுக்குறாங்க. அங்கே போன உடனே எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்ட கர்ணன், கர்ணனின் ஆத்மா திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தேன்னா அந்த கர்ணனுக்கு பசி எடுக்கிறது. பசி எடுக்கிறத பார்த்தவொடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா தேவலோகத்தில் பசிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, தூக்கம் அசதி எதுவுமே கிடையாது, உனக்கு மட்டும் எப்படி பசிக்கிறது அப்படின்னோடனே அங்கே நாரத முனிவர் வராரு. நாரத முனிவர்கிட்ட கேட்ட உடனே அப்போ அவருடைய ஞான திருஷ்டியில் நாரதர் சொல்கிறாரு, இல்லை கர்ணா, நீ வந்து பூமியில் இருக்கும் பொழுது எல்லா விதமான தானங்களையும் செய்தாய், ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. அதனால் நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஆள்காட்டி விரலை வந்து உன்னோட வாயில் வந்து வச்சுக்கோ, கடிச்சுக்கோ அப்படிங்கிறார். அது என்ன ஆள்காட்டி விரல் அப்படின்னோடனே, நீ பல தானங்களை செய்து கொண்டிருந்த வேளையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு அந்தனர் வந்து எனக்கு பசிக்குதுன்னு கேட்டவுடனே உன்னோட ஆள்காட்டி விரலால் ஒரு இடத்த காமிச்சு அங்கே அன்னதானம் பண்ணுறாங்க போன்னு சொன்னேன். அதனால் அந்த ஆள்காட்டி விரலால் காண்பித்த பலனே உனக்கு பசியை போக்கும் அப்படின்னு உடனே வந்து கர்ணனுக்கு அப்போ தோன்றது. அந்த கர்ணனின் ஆத்மாவுக்கு ஆள்காட்டி விரல் காமிச்சதுக்கே நமக்கு பசி போக்குறதுன்னா அப்போ அன்னதானம் செய்தால் எவ்வளவு புண்ணியம் இருக்கும். அதனால் உடனே வந்து யமதர்மன்ட்ட போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாரு, எனக்கு வந்து ஒரு கிளாஸ் போட்டு நான் வந்து திரும்ப பூமிக்கு வரணும், ஒரு 15 நாள் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு, ஒரு பக்ஷம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சமயத்தில் வந்து எல்லாருமே எல்லா பித்திருக்களும் அந்த டைமில் வரணும் அப்படின்னு கேட்டு அந்த அவர் கேட்ட டைம் தான் வந்து இந்த மகாலய பக்ஷம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி தேய்பிறை காலகட்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் பித்திருக்கள் பூமிக்கு வராங்க. அந்த பூமிக்கு வரக்கூடிய பித்திருக்களுக்கு தாகம் அதிகம் ஏற்படும். அந்த தாகத்தை போக்குவதற்காகத்தான் நம்ம எள்ளும் தண்ணியும் தர்ப்பணமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது அன்னதானத்தை சிறப்பிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். வேதம் படித்த பிராமணர்களுக்கு மினிமம் ஒரு 5 பேரோ 6 பேரோ வேதம் படித்தவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களை சாப்பிட வைத்து அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறதுனால அவர்களுக்கு தேவையான தட்சணைகளை கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிட்டும் என்பது நமது முன்னோர்கள் வழிகாட்டுதல் படி ஏற்பட்டுள்ள நம்பிக்கை. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் இது நாள் வரை என்ன காரணம்னே தெரியாது, கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா பையனே அடிச்சுக்காத குறையாக இருப்பாங்க. அப்பாவை பார்த்தா பையனுக்கு கோவம் வரும், பையனை பார்த்தா அப்பாவுக்கு கோவம் வரும், கணவன் மனைவிக்குள்ள கோவம் வரும், சண்டை வரும். நான் உன்னை வெட்டுறம்பாரு, நீ என்னை வெட்டுறம்பாரு, நான் டைவர்ஸ் பண்ணுறேன், நான் உன்னை போலீஸில் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். எந்த ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் இருக்கும். இது குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் பொருந்தும். அக்கா தங்க இருந்தால் அக்கா தங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் கூட என்னமோ பரம எதிரி மாதிரி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருமணமாக இருக்கும், வெகு நாட்கள் குழந்தை பாக்கியம் இருக்காது. திருமணமாக இருக்கும், குழந்தை பிறந்திருந்தாலும் அது நல்ல நிலையில் இருக்காது. குழந்தை பிறந்து இறந்து போகிறது. இந்த மாதிரி சங்கடங்கள் உள்ள ஃபேமிலிஸ் எல்லாத்தோடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி இல்லை 2 தலைமுறைக்கு முன்னாடி, அதாவது 3 தலைமுறைனா இவங்களை விட்டுட்டு 3 தலைமுறை கொள்ளு தாத்தா காலத்திலையோ இல்லை கொள்ளு தாத்தாக்கு முந்தின அப்பா காலத்திலையோ இல்லை தாத்தா காலத்திலையோ பார்த்தீங்கன்னா பித்ருக்களின் சாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது பித்ருக்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த பித்ருக்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்க ஒழுங்காக சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. இதனால் சில சங்கடங்கள் ஏற்படும். அவங்க வீட்டில் வந்து ஏதாவது சுமங்கலி வந்து துர்மரணம் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி துர்மரணம்லாம் ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு இந்த மகாலய பக்ஷத்தை ஒரு நமக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கணும். இதை பண்ணுறதுனால
அந்த குடும்பத்தில் நிம்மதி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். நிம்மதி கிடைக்கிறதுக்குண்டான வழியை யாராவது ஒரு பெரிய மனிதர், ஒரு வயதானவர் மூலமாக, மெத்த படித்தவர், வேதம் படித்தவர் மூலமாக நமக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்கும். நீ இதை பண்ணுடா, உனக்கு நல்லது நடக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது வரைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் இருந்திருப்போம். சரி, இதை பண்ணி பார்க்கலாமே, முதல்ல மகாலய பட்சத்தில் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வருஷ திதியை கொடுப்போம், வருஷா வருஷம் திதியை கொடுப்போம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷன் வரும். இதனால் வரைக்கும் ஒரு எதிரியாக பார்த்து கொண்டிருந்த அப்பாவும் பையனும் ஒரு ஒரே ரூமில் உக்காந்தா கூட முறைச்சிட்டு இருப்பாங்களே தவிர சண்டை போட மாட்டாங்க. பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா அந்த பணப்பற்றாக்குறை குறைய துவங்கும். வருமானம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அதுவும் குறிப்பாக லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை நிரந்தரமே இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. 6 மாதம் கூட இருக்க மாட்டாங்க. ஒன்னா இவங்க மேலே யாராவது தப்பு சொல்லுவாங்க, இல்லை இவங்க மேனேஜர் மேலேயோ இல்லை ஓனர் மேலேயோ தப்பு சொல்லி சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஒழுங்காக வேலை பண்ணினேன், அவங்க தான் வந்து பாரபட்சம் பார்த்தாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜென்ம லக்னத்திலேயோ ராசியிலேயோ சனி இருந்தால் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். இந்த மாதிரி ஜென்மத்திலேயோ, ஜென்ம லக்னத்திலேயோ, ஜென்ம ராசியிலேயோ சனி இருந்ததுன்னா நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கலாம், உங்களுடைய மூதாதையர்கள், குறிப்பாக உங்களுடைய 4வது தலைமுறையினரில் ஏதோ ஒரு பித்ரு சாபம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு 5வது இடம் சனி சம்பந்தப்பட்டார்னு வச்சுக்கோங்க, குழந்தை பாக்கியமே இருக்காது. குழந்தை பிறந்து இறந்து போயிருக்கும், அல்ல பிறந்த குழந்தை உயிரோடு இருக்கும், ஆனால் அதனுடைய தன்னுடைய காரியத்தையே செய்ய முடிஞ்சிக்க முடியாத ஒரு சங்கடம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னோர்கள் சாபம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால தான் குழந்தைகளும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, அதே மாதிரி நமக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பெட்ரூம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா ஈசான்ய மூலையில் பெட்ரூம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. என்னடா இது, இவர் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறவர் திடீர்னு வாஸ்துக்குள்ளே போகிறாரு அப்படின்ட்டு. ஒரு மனிதனுக்கு ஒன்று நடக்கணும்னா, அந்த சங்கடம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயமும் ஒன்றாக கோர்வையாக வந்தால் மட்டுமே தான் அந்த சங்கடம் நடக்கும். உங்களுக்கு ஒருத்தர் பணம் தராரு அப்படின்னு சொன்னால், அவருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து அவர் வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ரூட் கரெக்டாக வரும். அந்த மாதிரி ரூட் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் மட்டுமே தான் வரும். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி முன்னோர்கள் சாபம் இருந்ததுனாலோ, பித்திருக்கள் சங்கடப்பட்டிருந்தாங்கனாலோ, அவர்களுடைய குடும்பத்தில் அந்த குழந்தைகள், அந்த பிற திருமணமாகக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வீடு கட்டுறேன் பேர் வழி, இல்லை வீட்டு வாடகைக்கு போகிறேன் பேர் வழின்ட்டு போயிட்டு ஈசான்ய மூலையிலையோ இல்லை தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய அக்னி மூலையிலையோ பெட்ரூம் இருக்கிற வீடாக பார்த்து அந்த வீட்டில் குடி போவாங்க. ஈசான்ய மூலை அப்படிங்கிறது வந்து தெய்வம் இருக்கும் ஸ்தானம், அதாவது கோயில் கர்ப்பகிரகம் மாதிரி. அந்த கோயில் கர்ப்பகிரகத்தில் எப்படி தவறு நடக்கக்கூடாதோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பெட்ரூம் வச்சு கட்டினோம்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் வளர்ச்சி அடைவது தொய்வு ஏற்படும், அல்லது மன வளர்ச்சி குன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து வீடு கட்டணும். வாடகை வீட்டே இப்படி இருக்கணும்னா, சொந்த வீடு கட்டும்போது இன்னும் ஜாஸ்தி பார்க்கணும். அதற்கு உண்டான எபிசோடு நம்ம தனியாக போட போகிறோம். அதனால் இந்த பித்ரு தோஷம் நீங்குவதற்கு இந்த மகாலய பட்சத்தில் நமது மக்கள், அது வந்து ஜாதி பேதம் கிடையாது, ஹிந்து தர்மத்தில் பிறந்த அனைவரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதாவது பூணல் போட்டிருக்கிறவங்க அனைவருமே தர்ப்பணம் பண்ண வேண்டும். த்விஜர்கள்னு சொல்லக்கூடிய பிராமணர்கள் தர்ப்பணம் பண்ணணும், மற்றவர்களும் பண்ண வேண்டும். அதாவது என்ன தொழில் பண்ணுறவங்கள்னா, எல்லா தொழில் பண்ணுறவங்களும் பண்ணணும். உங்கள் குடும்ப வழக்கப்படி பண்ணுங்கள் தர்ப்பணத்தை. நீங்கள் இஷ்டத்துக்கு தர்ப்பணத்தை உங்கள் சௌரியத்துக்கு மாற்றிடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும், அவருக்கு வந்து கறி மீன் பிடிக்கும்ட்டு அந்த தர்ப்பணம் பண்ணுற காலகட்டத்தில் அதையும் சேர்த்துப்பாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறையில் உடலில் உங்களுடைய ஜீரண உறுப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்காது, ஜீரண உறுப்புகளில் அமிலம் அதிகமாக சுரக்காது. அப்படிங்கிறதுனால தான் நமது முன்னோர்கள் இந்த மகாலய பட்சத்தில் வந்து மினிமல் உணவு, சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு சாங்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டைம்லேயும் போயிட்டு நல்லா கறி மீன் விருந்து வச்சு படையலோடு சாப்பிட்டீங்கன்னா
உங்கள் உடம்பும் கெடுவது மட்டுமல்லாமல் பித்ருக்களின் சாபமும் ஏற்படும். அவர்களுக்கு பிடிக்கும், அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் தான் அதெல்லாம் பிடிக்கும். இறந்ததற்கு பிறகு எள்ளும் ஜலமும், எள்ளும் ஜலம்னா எள் மற்றும் தண்ணீர் மட்டும்தான். இதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் அவதூறுகள் அனைத்தும் விலகுவதற்கு, பணப்பற்றாக்குறை விலகுவதற்கு, மன நிம்மதி ஏற்படுவதற்கு, ஆரோக்கியத்தில் நமக்கு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தெரியாமையே நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும். உடம்புல ஸ்கின்னில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டுருக்கா, உடம்புல அடிக்கடி அடிபடுதா, காலில் அடிபடுதா, இதெல்லாம் வந்து பித்ருக்களின் சாபம்தான். அதனால் அந்த சாபத்தை போக்குவதற்கு இந்த மகாலய பக்ஷத்தை அவரவர்களின் குடும்ப வழக்கப்படி உங்கள் வீட்டு அகத்து வாத்தியார், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேதம் படித்த பிராமணர்கள் இருந்தால் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள சங்கடங்கள் விலகும், உங்கள் குடும்பத்தில் சங்கடங்கள் விலகும், நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி மட்டுமல்லாமல் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தால் அந்த பணப்பற்றாக்குறை விலகி குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள், திருமண யோகங்கள் கடைந்தேறும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அடியேன் சந்தோஷப்படுகின்ற காரணத்தினால இந்த போஸ்டை கொடுத்துருக்க. இதை நீங்கள் கிரமமாக செய்து, கிரமம்னா ஸ்ரத்தையாக செஞ்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்களை போக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வ பித்ருக்களுக்கும், அனைத்து பித்ருக்கள், உங்கள் பித்ருக்கள் என்னோட பித்ருக்கள்னு இல்லை, பித்ருலோகம் போயிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பித்ருக்கள் தான், அவர்கள் அனைவரின் பாதாரவந்தங்களில் நம் மக்களின் சார்பாக அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.